ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஷாமி எப்படி செய்ய போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். நான் இது செய்கிறதுக்காக ஒரு கப்பில் வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்த கடலப்பருப்பில் 5-6 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இதில் வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் போட மாட்டோம், அதனால நம்ம வந்து க்ரீன் சில்லி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி. அப்புறம் இதில் வந்து நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சீரகத்தை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். துருவன தேங்காய் தான் சேர்க்கணும்னு இல்லை, இதில் தேங்காய் சேர்க்கணும் என்று துருவன தேங்காய் இருந்ததுனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து துருவன தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நான் இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு இதை வந்து நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்து இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மூடி விட்டாலே போதும், இதை வந்து வெந்துடும். சும்மா ஒரு ஆவி விட்டு எடுத்துருங்க. இந்த பருப்பு வந்து வெந்துடுச்சு. நான் வந்து தண்ணி இல்லாமல் இந்த பருப்பு எல்லாத்தையும் வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து ஃபேன் காற்றுல நான் கொஞ்சம் நேரம் இதை வந்து ஆற விட்டுற போகிறேன். நான் வந்து ஷாமி செய்கிறதுக்காக 1/2 kg அளவுக்கு மட்டன் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மட்டன் கீமாவை வந்து எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நான் வந்து ஒரு பேனில் போட்டு இந்த பருப்பு வேக வச்சோம்ல அந்த மிச்சமான அந்த தண்ணியவே இதில் ஊற்றி இதை இது கூட நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இதை வந்து நான் வேக விட்டு எடுத்துக்க போகிறேன். இதுவும் இந்த கீமாவையும் நீங்கள் வந்து ஒரு ஆவி வர அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், தண்ணியெலாம் ட்ரை ஆகிடுச்சு, இந்த கீமாவும் வந்து வெந்துருச்சு. இதை வந்து நம்ம வந்து ஃபேன் காற்றுல வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிடலாம். இந்த ஆற விட்ட பருப்பை வந்து நான் அரைச்சி பேஸ்ட்டாக இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம அதே ஜாரில் இந்த கீமா ஆறினதுக்கப்புறம் அதையும் வந்து இந்த ஜாரில் போட்டு இதையும் வந்து 2 இன்ச் பண்ணி, வெறும் இந்த மாதிரி வந்து இன்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ரொம்ப சாஃப்டாலாம் அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பருப்பு பேஸ்ட்டோட இந்த கீமாவையும் வந்து நம்ம சேர்த்து எல்லா இடத்துலையும் இந்த கீமா பருப்பு இருக்கிற மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வந்து சப்பாத்திக்கு மாவு நம்ம எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குது, பச்சை மிளகாவோட காரம் அதிகமாக இருக்குது, இல்லை உப்பு அதிகமாக இருக்குனாலும் நீங்கள் வந்து எக்கோட ஒயிட் வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து காரத்தை கம்மி பண்ணிவிடும். இல்லை உப்பு கம்மியாக இருக்குனாலும் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் விடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, நீங்கள் அதே டைம்லேயே சமைச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு தவாவில் வந்து ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் இதை வந்து நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஷாமி வந்து நீங்கள் மட்டனில் தான் செய்யணும்னு இல்லை, பீஃப் கீமாவில் செய்யும் போது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து இந்த மாவை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டி இதில் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் தான் செய்யணும் அப்படின்ட்டு கூட அவசியம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணும்னாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இது செய்யும்போது இந்த மாதிரி வந்து ஆயிலில் போட்டவுடனே ஷாமி வந்து உடையுது அப்படின்னா நீங்கள் வந்து எக்கோட ஒயிட் வந்து சேர்த்திங்கன்னா அது வந்து உடையாது. நான் வந்து இதில் எக்கோட ஒயிட் வந்து சேர்க்கலை. நீங்கள் வந்து சேர்க்காமையே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்படி செய்யும்போது அது வடை மாதிரி வரலை, உடையுது அப்படின்னா தூள் தூளாக அப்படியே எண்ணெயில் கரைஞ்சி போகுது அப்படின்னா நீங்கள் வந்து எக்கோட ஒயிட் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி நம்ம அதை சேர்க்கும்போது உடையாமல் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சீங்கன்னா தீஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து உள்ளேயும் வந்து வேகும், இல்லாட்டி மேலே மட்டும் தீஞ்சு போயிடும், உள்ளே வந்து வேகவே வேகாது. இந்த மாதிரி 1 லைட் ப்ரௌன் கலரில் ஆனவுடனே இதை வந்து திருப்பி விடுங்க. 2 வெந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி ஷாமியை வந்து இதில் நான் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற மசாலாவும் வந்து வெந்திருக்கும். இல்லாட்டி வந்து 2 பக்கமும் மட்டும் வேகும், உள்ளே இருக்கிறது வேகாமல் மாவாகவே இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளேயும் வந்து வெந்திருக்கும். இது வந்து நீங்கள் எல்லா மாதிரியான ரைஸ்க்கும் வச்சு சாப்பிடலாம். லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் தக்காளி சாதம், இதுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் குட்டி பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இது வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரியும் தரலாம். நான் இதே மாதிரி இன்னொரு ஷிஃப்ட்டும் இதில் வந்து போட்டு எடுத்திருக்கேன். இது கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்.
இது வந்து என்னோடய ஒரு ஃபேவரேட் ஃபுட்னு சொல்லலாம். நான் காலேஜ் டேஸில் இருக்கும்போதுலேருந்து இதை நான் காலேஜ்க்கு கொண்டு போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ஷாமி வந்து நிறைய முஸ்லீம்ஸ் வீட்டில் வந்து எப்போவுமே இது வந்து ஒரு செய்கிற ஒரு டிஷ்ஷாக இருக்கும். நிறைய பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் இது வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பாருங்கள், இந்த ஒரு ஷாமி எடுத்து நான் உடச்சி காட்டுறேன். உள்ளேயும் வெந்திருக்கு, வெளியிலையும் வெந்திருக்கு. உள்ளே வந்து மாவாக இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யும் போது தான் இந்த மாதிரி வரும். நான் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த ஷாமியோட டொமேட்டோ ரைஸ் தான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.